சைஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இயல் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சாவது இயலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்து செகண்ட் டேர்மில் இருக்குது, இயல் ரெண்டுன்னு போட்டுக்கும்பா, பட் வருஷப்படி அஞ்சாவது இயல் அப்படின்னு ஆகிச்சுக்காங்க. ஆசாரக்கோவை அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் ஆசாரக்கோவை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஆசாரம் அதாவது வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நூல். இந்த நூல் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு சிறப்பு அம்சத்தை சொல்லும். ஒவ்வொரு நூலுமே நன்னூல்னா இலக்கணம் சார்ந்து எப்படி ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் சொல்லுதில்ல, அது மாதிரி இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிறது நல்ல ஒழுக்கத்தை, நல்ல மனிதர்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கம்னா என்ன சார், ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறது நல்லா சொல்லியிருக்கோம். இது ஆக்சுவலாக என்ன சொன்னால் ஆசாரத்தையே கொல்லத்தக்க ஆசாரம், அதாவது ரெண்டாக பிரிப்பாங்க ரைட்டா, கொல்லத்தக்க ஆசாரம் தள்ளத்தக்க ஆசாரம் ரெண்டாக பிரிப்பாங்க. கொல்லத்தக்க ஆசாரம் தள்ளத்தக்க ஆசாரம். கொல்லத்தக்க ஆசாரம்னா காலையில் குளிக்கிறதுலேருந்து பல்லு விளக்குறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எந்த திசையில் சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது, எந்த நேரத்தில் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லி பேசிக்கான அந்த விஷயங்கள் கூட கொல்லத்தக்க ஆசாரம்னு சொல்லி ஒழுக்க நிலையில் வச்சுருக்காங்க. தள்ளத்தக்க ஆசாரம்னா தீயவற்றை செய்யக்கூடாது, மன ரீதியாக தீயவற்றை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தனை சிந்திச்சுக்கிட்டே தேவையில்லாத கெட்ட சிந்தனை வரக்கூடாது, நல்ல சிந்தனை, அந்த மாதிரி விஷயங்களை வந்து தள்ளத்தக்க ஆசாரம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆசார கோவை அப்படிங்கிறது நம்ம மெயினாக நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது என்னென்னா நூறு வெண்பாக்களை கொண்டது, இந்த இதெல்லாம் பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம வச்சுக்கணும். பாடல் வரிங்கிறது ரொம்ப ஈஸி, இந்த ஆசார கோவைக்கு வந்து பாடல் வரி ரொம்ப ஈஸி, ஷார்ட்கட்டாக மனசில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த நான் சாபீஸ் எடுத்துக்கிறேன், போர்டு சாபீஸ் எடுத்துக்கிறேன், ஒன் செகண்ட். ஓ இந்தா இருக்கா, சாரி. ரைட், இதில் பாருங்கள், இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும், இதைத்தான் இங்கே சொல்லுவாங்க. அதை தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும், நல்லொழுக்கமே நல்ல மனிதரை உருவாக்கும். யார் யாருன்னா ஆசாரக்கோவை சார், மறந்து வச்சு எக்ஸாமுங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயம்புத்தூரில் சூப்பராக அவங்க ஸ்லாங்கு, அவங்களுடைய மரியாதை, அவங்களுடைய உபசரிப்பு வித்தியாசமாக இருக்கும். சென்னைங்கிறது ஃபாஸ்ட் உலகம், ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அங்கேயும் நல்லா தான் இருந்தாலும் கூட ஒருத்தர் ஒருத்தர் அடடடன்னு போயிட்டே இருப்பாங்க. கோயம்புத்தூரில் ஏனுங்க வாங்க என்னங்க, ஆனால் வீட்டுக்கு வராமல் போயிட்டீங்களாங்க. ஆனால் என்னங்க, அந்த கோயம்புத்தூர் இந்த கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்க, அந்த தாராபுரம் அந்த சைடு, ஒட்டஞ்சத்திரம், பழனி இந்த பக்கம்லாம் ஏனுங்க, ஆனால் வாங்க சாப்பிடுங்க என்னங்க நீங்கள் ஏனுங்க நீங்கள் அப்படி அந்த ஒரு ஸ்லாங் இருக்கும் கோவைசரில் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க கோயம்புத்தூர், தற்போது நல்ல டெவலப் கோயம்புத்தூர். ஸோ அந்த மாதிரி ஆக வச்சுக்கிட்டோம்னா ஈஸி, ஏன்னா அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஆக வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரி பார்ப்போம். நன்றி அறிதல் பொறையுடைமை, இன் சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை எட்டும் சொல்லி ஆசாரவித்து. இந்த வரி தான் ரொம்ப முக்கியம், இவை எட்டும். ஒரு தடவை கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா ஆசார வித்து என்பது எத்தனை வகைப்படும், எட்டு வகைப்படும். ஆசார வித்து அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும். இது நூறு வெண்பாக்கள், இது நூறு வெண்பா. அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆசார கோவைங்கிறது ஒழுக்கம்னா நிறைய வடமொழியிலேருந்து சில நூல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள்லாம் இருந்திருக்கும், அதில் இருக்க நல்ல விஷயங்கள் அது என்ன, தமிழ் அழகாக மொழிபெயர்த்து நிறையா விஷயங்களை இங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான நூலும் கூட. ஸோ வித்து எத்தனை வகைப்படும்னா எட்டு, ஆசார வித்துல எத்தனை வகைப்படும் எட்டு. ஸோ நன்றி ஏறுதல் பொறையுடைமைனா பொறாமையாக இருக்கும் கோயம்புத்தூரை பார்த்தா, ஏன்னா சிறுவாணி தண்ணி கோயில் அது இது எல்லாமே செம்மையாக இருக்கும். பக்கத்தில் ஊட்டி இருக்குது, ஜம்முன்னு இருக்கும், உண்மையாகவே கோயம்புத்தூரை பார்த்தா பொறாமையாக தான் இருக்குது, இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நன்றி எறிதல், நல்ல நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க கோயம்புத்தூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு மாதிரி அந்த உபசரிப்பு அந்த பழக்க வழக்கம் பயங்கரமாக இருக்கும், அது கல்வி அங்கே எஜுகேஷன் நல்லா இருக்கும். அப்போ நல்லினத்தாரோடு நட்டல், கொஞ்சம் நல்லவங்களோட நல்லா பழனா கோயம்புத்தூருக்கு ஒரு இடம் போயிட்டு வாங்க, கோயம்புத்தூர் நல்லா தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மதுரைக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஏய் என்னவா அப்படின்னாலும் ஒரு பாசம் இருக்கும் எங்கள் ஏரியானால. சென்னைக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், சென்னைங்கிறது அது ஒரு மாதிரி, கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி யாவ வச்சுன்னா ஆசார கோவை அப்படின்னு வச்சுக்குவீங்க. பெருவாயின் முள்ளியார், பெருவாயின்கிறது தான் அவங்க ஊர் பேர் ஆக்சுவலாக ரைட்டா, முள்ளியார் அப்படிங்கிறது பேர். அப்போ என்னென்னா கோயம்புத்தூர் வாசல் வந்து பெரிய வாசலாக இருக்கும், அதான் ஆசார கோவைக்கு ஆசிரியர் பேர் கேட்டாங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், பெரிய வாசல் ஒன்று இருக்கும் கோயம்புத்தூருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. அப்போ பெரிய வாசலுங்கிறது தான் பெருவாயின் முள்ளியாருங்கிறதே ஆகிச்சுக்காங்க. அப்போ வேலை முடிஞ்சு வச்சு, ஆசிரியர் பேர் தெரியும், கோயம்புத்தூர் தெரியும், கோயம்புத்தூர்கார நன்றியோடு இருப்பாங்க, கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும் அந்த ஏரியா பார்த்தா. ஸோ எந்த வகையில் கேட்டாலும் அடிக்கலாம். பட் இதுக்கு உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது அந்த ஒழுக்கம் சார்ந்து சொல்கிறாங்க. உண்மையான நம்ம அர்த்தத்தை வந்து பார்க்கணும், பின்னாடி அழகாக ரெண்டே ரெண்டு வேலை கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்க, நன்றி எறிதல் பிறர் செய்த உதவியும் மறவாமை, ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல் நட்பு கொள்ளுதல். இவங்க சொல்கிறது புரியுது அவங்களுக்கு,
நன்றியறிதல், நன்றியறிதல் இருக்கும். ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுவதல், கோயம்புத்தூர்ல எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கன்னு வைங்க. நட்டல், நட்பு கொள்ளுதல், ஃப்ரெண்ட்ஷிப், அது ஒரு மாதிரி ரைட்டா. அப்போ காலேஜ் போனவங்களுக்கு அங்கே தெரியும். அப்போ இதைத்தான் வந்து ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயத்துல இதை சொல்லியிருக்காங்க. சரி, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் இதை பார்ப்போம். பெருவாயின் முள்ளியார், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் இந்த நூல். 11 கீழ்கணக்குகள் ஒன்று. இந்த நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இந்த நூல் என்னது? 100 வெண்பாக்களை கொண்டது, அவ்வளோதான். இதுதான் ரொம்ப முக்கியம். ஊருன்னு கேட்டாங்கன்னா கயத்தூர். என்ன ஊர்? கயத்தூர். அப்போ கோயம்புத்தூர்ல எங்க ஒரு பிறந்த ஊர் என்னது? கயத்தூர். பெருவாயின் முள்ளியார், கயத்தூர், 100 வெண்பாக்கள், கொல்லத்தக்க ஆசாரம், தள்ளத்தக்க ஆசாரம், ரெண்டாக பிரியுது. 11 கீழ்கணக்குகள் ஒன்று, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக வேணா நீங்கள் அழகாக போயிட்டே இருக்கலாம். சிம்பிளான விஷயம்தான், ரைட். அடுத்தது கண்மணியே கண்ணுரங்கு, ஆராரிராரோன்னு ஆரம்பிக்கும் பாடல். என்ன பாட்டு? ஆராரிராரோ ஆராரிராரோன்னு ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாளாட்டு பாடல். தாள் பிளஸ் ஆட்டம், தாளாட்டு அப்படின்னா தாள்னா நாக்கு, இந்த நாக்கை வந்து ஆட்டுறதான் தாளாட்டு அப்படின்னு சொல்றாங்க. சொற்பொருள் பிரச்சனை இல்லை. பார்ன உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலை, பண்ணுனா இசை, இலைத்துன பதித்து, இலைத்துனா குறைத்துன்னு கூட்டுறாதீங்க, பதித்துன்னு அர்த்தம். இப்போ மரத்தில் வந்து ஒரு விஷயத்த இழைக்கிறாங்கன்னா ஒரு டிசைன் பதிப்பாங்கன்னு வச்சுக்காங்க, இலைத்துனா பதித்துன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அதே மாதிரி தொகை சொற்கள் இதில் 3 கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்காக கேட்கறது தான், பட் நம்ம இது ஈஸி தான் நினச்சிட்டு போவோம். எனக்கு இதை இங்கே மட்டும்தான் நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்கிறது தான் என்னுடைய வாதம். இங்கே வந்து கொம்புத்தேன் எல்லாருக்கும் தெரியும், மலைத்தேன் தெரியும், முத்தேனில் கொசுத்தேன் ஒன்று இருக்குது, ரைட்டா? என்னையா ஏ கொசுத்தேன் ஒன்று இருக்கா அப்படின்ட்டு நம்ம எக்ஸாமில் நீ ட்விஸ்டாக வச்சுருக்கேன்னு விட்டுறக்கூடாது. இது ஈஸி, இது ஈஸி, நான் புரியுது உங்களுக்கு. எது இதாக இருக்கோ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணி நம்ம கடைசியில் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது, ரைட்டாங்க? ஸோ அடுத்தது அதற்கான அர்த்தம். இந்த தாளாட்டு படும்போது என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி உனக்கு இது தரவா அது தரவான்னு அதே அப்படி அவங்க தூங்குறதுக்கு கண்மூடி தூங்குறதுக்கானது. இது வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பெயர், அதுதான் தாளாட்டு. நாக்கை அசைத்து போடுவதா தாளாட்டுன்னு சொல்கிறான், அவ்வளோதான். அடுத்தது ரொம்ப ஈஸி தான், சிஸ்து ஈஸி தான், எப்பயுமே ஈஸி தான், சிஸ்து எதுவுமே ஈஸி தான். தமிழர் பெருவிழா, பொங்கல். தமிழர் பெருவிழா, பொங்கல். பொங்கலை பொறுத்தளவுக்கு இவங்க பேசிக்காக நம்ம பொங்கல்னா என்ன அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் பொங்கலா, ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல், ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கல், ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கல், மூணாவது நாள் காணும் பொங்கல், மூணாவது நாள் காணும் பொங்கல். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை ஃபர்ஸ்ட் நாள் பொங்கலுங்கிறது, ஃபஸ்ட்டு இயற்கையை வணங்கிருங்க, இயற்கையை ஃபஸ்ட்டு வணங்கிருங்க. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற விலங்கு எது, அது வந்து பார்த்தோன்னா சாமி மாதிரி மாடு, மாடை அடுத்து பொங்கல் கும்பிட்றான், கும்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் இப்போ வைக்கிறாங்க, ரைட்டா? அடுத்து காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா நண்பர்கள் வீட்டுக்கு போய் அங்கே இருக்க பகிர்ந்துக்கிட்டு மதம் ஜாதி அது இது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரோடையும் சமமாக பழங்க அப்படிங்கிறது தான், ஸோ ரைட்டா? அப்போ இதுக்கு முன்னாடி ஆடி அந்த அந்த போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறப்பல அந்த எரிக்கிறது, அப்போ அந்த எண்ட் ஆஃப் டே தைக்கு முத நாள் நைட்டு அந்த பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி நைட்டு எரிச்சிட்றாங்க. திருவள்ளுவர் ஆண்டு தை 1 தொடங்குது. தை 1 தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது, திருவள்ளுவர் ஆண்டு. ஆனால் நம்ம தை 2 நாள் தான், 2 நாள் தான் திருவள்ளுவர் அவருடைய நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த நாளாக தான் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு பேசிக்கான விஷயம், பொங்கல்னு எடுத்துக்கிட்டா, ரைட். இப்போ பார்த்துருவோம் உள்ள ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கான்னு பார்ப்போம். இது பேசிக்கான விஷயம், ரைட். பொங்கல் விழாங்கிறது தமிழருடைய திருநாள். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பேரில் வந்து கொண்டாடுவாங்க, ரைட்டா? உழவர் திருநாள். இப்போ பார்த்துருவோம். இப்போ போகிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் எதில் சொல்லியிருக்காங்க? நன்னூல்னு ஒரு பல சொல்லியிருக்காங்க. நன்னூல் எப்போ? அப்பயே அந்த காலத்திலேயே. ஆக்சுவலாக நன்னூலுங்கிறதே ஒரு பழசு தான், பழைய புக்கு தான். தொல்காப்பியம் நன்னூலுங்கிறது இலக்கணம் சார்ந்த நூல். அப்போ பழைய நூல் தானே நன்னூலுங்கிறது. ரொம்ப ரொம்ப பழசு, பழசுலே பழசு, பெரிய பழசு, ரொம்ப ரொம்ப பழசு அப்படிங்கிறது தான். அப்போ நன்னூல் பழையன கழிதலும் புதியன்னா பழசுக்கு போயிடணும், அப்போ நன்னூல் அப்படின்னு வச்சுக்கணும், ரைட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இறுதி நாள் தான் மார்கழி மாதத்துடைய இறுதி நாள் போகி திருவிழா. தை மாதத்தின் முதல் நாள் வந்து பொங்கல் திருநாள், அன்னைக்கு தான் அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அதுக்கு 2 நாள் தான் திருவள்ளுவர் தினம் வருங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது, தை 2 நாள் தான் திருவள்ளுவர் நாள் கொண்டாடும். தை 2 நாள், 2 நாள் முதல் நாளில் 2 நாள். இதை நீங்கள் யாவோ வச்சுக்கணும். பொங்கலில் எப்படி கொண்டாடுவோம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், ரைட்டாங்க, ரைட். அடுத்தது அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம். ஸோ இந்தியாவில் நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா மகர சங்கராந்தி, மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க, ரைட். இது ஓகே, மகர சங்கராந்தி. ஆனால்
பஞ்சாப்ல லோரின்னு கொண்டாடுறாங்க. பஞ்சாப்ல லாரி ரொம்ப ஃபேமஸ், லாரி ஓட்டுவாங்க நிறைய பேர். பஞ்சாப்ல லாரி ஓட்டுவாங்க. பஞ்சாப்காரவங்க நிறைய பேர் கனடா நாட்டில் இருக்கிறதா நிறைய பேர் குடியிருக்காங்க, கனடா நாட்டில் போய் குடியிருக்காங்க. லாரி ஓட்டுறது வைக்கிறது அந்த மாதிரி நிறைய டிரைவிங் பெரிய பெரிய வெஹிக்கிளில் ஓட்டுவாங்களாம். ஸோ பஞ்சாப்னா லாரி அப்படிங்கிறது. அடுத்து குஜராத், ராஜஸ்தான் நல்லா கேட்காங்க. இந்த இருக்கு குஜராத், இந்த கார்னல் இருக்கு குஜராத், இந்த ஓரம் இருக்கு ராஜஸ்தான். இந்த ஏரியா வந்து தான் உத்தராயன். உத்தராயன் குஜராத்தில் உத்தரவு கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், மோடி உத்தரவு கொடுத்தாதான் உத்தராயன் ஃபங்க்ஷனே கொண்டாடுவாங்கன்னு வச்சுக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ராஜஸ்தான்லையும் அப்படித்தான், அங்கே பயங்கரமாக இருப்பாங்க, நல்ல தலையில் பெருசு பெருசாக கட்டிக்கிட்டு அவங்களும் உத்தரவு கொடுத்தாதான் இதாகும். அப்போ உத்தராயன்கிறதே ஆக வச்சுக்காங்க, அவ்வளோதான். இதுதான், வேற ஒன்றும் இல்லை இந்த பாடங்களை பொறுத்தளவுக்கு, வேற ஒன்றும் இல்லை. பொங்கல் விழா அவ்வளோ சிறப்பம்சமானது, ரைட். மணங்கவரும் மாமல்லபுரம், மணங்கவரும் மாமல்லபுரம் இன்று மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் இந்த மாமல்லர் நரசிம்மர் எவ்வளோ ஒரு முக்கியமானவங்களாம் வரப்போகிறாங்க. ஸோ இதில் என்னென்னா முக்கியமான பாயிண்ட் தான் அப்படிங்கிறதான் என்னென்னா, மற்போரில் சிறந்தவன் மாமல்லன் என்ற பெயர், நரசிம்மவர்மன் தான் மற்போரில் சிறந்தவனால் என்னது மாமல்லர். இதில் இந்த ஹிஸ்ட்ரி சார்ந்த ஒரு விஷயம் வருது. அங்கே ரத கோயில்னு ஒன்று இருக்கா, ரதம்னா தேரான், ரதம்னா தேர். ஐந்து ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவர் ரதம் சொல்கிறாங்க. அப்போ ரதம்னா தேர், ஐந்து ரதங்கள் இருப்பதால். ஏன்னா மாமல்லபுரத்துக்கு நிறைய பேர் போகாமல் இருப்பீங்க, இதெல்லாம் நடத்துறீங்களே சார், நீங்கள் மாமல்லபுரத்தில் இருப்பீங்கப்பா, நாளாக ஒரு நாள் கூட மாமல்லபுரம் போனதில்ல, நாளாக ஒரு நாள் ஈசிஆர் ரோட்டில் போய் தங்கியிருக்கேன், ஆனால் மாமல்லபுரம் போகணுன்னு ஆசை, பட் அது போகவே முடியாமே போச்சு கடைசி வரைக்கும் நான் போனதில்லை. அப்போ எங்களுக்கெல்லாம் இது புதுசு தான், நாங்கள் பார்க்காதனால எங்களுக்கு புதுசு தான் அப்படிங்கிற மாதிரி. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நான் பார்த்தது என்னென்னா அர்ஜுனன் தபசு இதெல்லாம் ஓகே, கடற்கரை கோயில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி இந்த கண்ணனின் வெண்ணெய் பந்து அது ஒரு பெருசாக உருண்டா இதெல்லாம் ஓகே தான், கலங்கரை விளக்கம் இருக்கும். இதுதான் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. திருக்கடல் மல்லை எல்லாமே இதை கேள்விப்பட்டிருப்போம், திருக்கடல் மல்லையா அப்படின்னா எப்படி இருக்கும், என்னது இது அப்படின்னு எனக்கே பார்க்கும்போதே ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு, ஏன்னா அந்த ஏரியா போனதில்லை. அப்போ இதெல்லாம் ஓகே, இந்த ஏரியாலாம் தெரியுது. அப்போ மொத்தம் ஒரு ஒன்பதில் இப்படி ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காங்க அப்படிங்கிறதா. ஏன்னா இதுக்காக நம்ம மாமல்லபுரத்துக்கு போக முடியுமா, வாய்ப்பு இருந்தால் தான் போக முடியும், ரைட். அடுத்தது இது அவங்க கதையாக பேசிட்டே வருவாங்க. அடுத்தது அர்ஜுனன் தபசு, அர்ஜுனன் தபசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குமா, தவம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் சிலை அங்கே ஒன்று இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் புடைப்பு சிற்பங்கள்ங்கிறாங்க, புடைப்பு சிற்பங்கள் என்னது புடைப்பு சிற்பங்கள். அதேமாதிரி ஆகாய கங்கை இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இவங்களுடைய காலகட்டம்னா ஏழாம் நூற்றாண்டு, பல்லவர்கள்னாலே என்னது ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான். ஸோ குடைவர கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள் நான்கு வகையான காணப்படும். இது எல்லாத்தையும் மாமல்லபுரத்தில் பார்க்கலாம். குடைவர கோயில் அதான் ரொம்ப இருக்கிறதுலே இவங்களுடைய ரொம்ப ஃபேமஸே குடைவர கோயில் தான். அப்புறம் ஒற்றைக்கல், ஒற்றைக்கல் கோயில், அப்புறம் கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள், ரைட்டாங்க, ரைட். அடுத்தது ஓகே அவ்வளோதான், இந்த இயல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த இயல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஒரு கிளியர் கட் ஒரு விஷயம் கிடச்சா நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப நம்ம பெருசாக போட்டு இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒன்று நான் விட்டுட்டேன் என்னன்னா இந்த சக்தி அவரை சொல்லாமல் விட்டேன், யாருன்னா ஓ அடுத்த அடுத்த படத்தில் வருது. ஓகே ஓகே, அடுத்த படத்துலன்னு வருது, ஆ அடுத்த லெசன்ஸில் வருது, சாரி சாரி. ஓகேவாங்க, ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவல், தேங்க்யூ, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது தான். அடுத்து நீ போக போதும் இருக்குது, இன்னும் வெயிட்டான ஏரியாவாக இருக்கும், நீங்கள் போக போதும் தெரியும். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவல், தேங்க்யூ.